கோவை மாவட்டத்தினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து ஒன்றிய தலைவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொள்கிற முக்கிய வளர்ச்சி கூட்டம், வளர்ச்சி பணிகள் குறித்த கூட்டம் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமையிலும் உள்ளாட்சி நாடாளுமன்ற உறுப்பினருடைய துணை தலைமையிலும் நடைபெற்றது. முக்கியமான வளர்ச்சி பணிகள் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக நடத்தப்பட்ட இந்த கூட்டத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்து கொள்ளாமல் சென்றது எங்களுக்கு மிகுந்த வேதனையை தருகிறது. முக்கியமான சாலைகள், குடிநீர் வசதி, குடிநீர் திட்டங்கள், வறட்சியான இந்த சூழ்நிலை குடிநீர் திட்டங்கள் போன்றவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு விளக்கம் சொல்வதற்கு சரியான முறையிலே அதிகாரிகளும் வரவில்லை. ஏதோ கண்துடைப்புக்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். கோவை மாவட்டத்தை இந்த விடியா திமுக ஆட்சி புறக்கணிக்கிறது என்பதற்கு இந்த மாவட்ட வளர்ச்சி மன்ற கூட்டமே ஒரு சாட்சி. எவ்வளவு திட்டப்பணிகள் வந்து செஞ்சிருக்காங்க? ஒன்றும் செய்ய எதுவுமே செய்யாதனால தான் இப்போ பிரச்சனையாக வரமாட்டேங்குது. கலெக்டரே வராமல் போயிடறாருன்னா நாங்கள் இது ஏன் செய்யலை? நாங்கள் எடப்பாடியார் ஆட்சியில் இதுக்கு ஃபண்டு சாங்ஷன் ஆச்சு, அதுக்கு ஃபண்டு சாங்ஷன் ஆச்சு, ஏன் செய்யலன்னு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனால தான் அவரே வரல. அது தினந்தோறும் நடக்கிற நிகழ்வு தான் அது. இது 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு முறை நடக்கிறது. ஆனைமலையில் நடப்பது என்பது சாதாரண பொதுமக்கள் குறைய இருக்கிற கூட்டம். அதுக்கு நான் மதியத்துக்கு மேலே கூட அவர் போயிருக்கலாம், ஆனால் இதை கண்டிப்பாக அவர் கலந்து கொண்டிருந்தார். கோவை மாவட்ட மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. என்ன நினைக்கிறார் என்று தெரியவில்லை. கோவை மாவட்டத்துக்கு பயனுள்ள இந்த கூட்டத்தை அவர் நிச்சயமாக கலந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து. கோவையில் திமுக சட்டமன்ற அண்ணா திமுகவே தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது, மீண்டும் வெற்றி பெறும் என்பதனாலேயே திமுக அரசு இதை இதற்கு எந்த வளர்ச்சி திட்டங்களையும் கொடுக்காமல் புறக்கணித்து வருகிறது என்பது ஊரறிந்த உண்மை. உண்மைதான், நிறைய இருக்கும். ஒரு 500,000 கோடி இருக்கு. பொள்ளாச்சி மேற்கு புறவழிச்சாலை 100 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கி நடந்து கொண்டிருந்த பணி இந்த ஆட்சி அமைக்கப்பட்ட உடன் நிறுத்தப்பட்டது. இன்னும் தொடங்கவே இல்லை. அதை பற்றி கூட இந்த கூட்டத்தில் கேட்டோம். அது ஒதுக்கப்பட்ட நிதி வீணா தானே கிடைக்குது. மேட்டுப்பாளையம் பைபாஸ் 100 கோடி ஏகே செல்வராஜ் சொல்றார், 100 கோடி ஒதுக்கப்பட்டு அம்மா ஆட்சியில் எடப்பாடியார் ஒதுக்கின பண்டு கைவிடப்பட்டு அது கைவிடப்பட்டிருக்கிறது. அவனாசி அத்திக்கடவு திட்டம் எப்போ முடிந்திருக்க வேண்டிய திட்டத்தை இன்னும் முடிக்காம வைத்து ரப்பர் மாறா இழுத்து கொண்டிருக்கிறார்கள். பொள்ளாச்சி கோயவுக்கு கோயம்புத்தூருக்கு உண்டான 2வது குடிநீர் திட்டம் அத்திக்கடவு செகண்ட் ஃபேஸ் திட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதுவும் கிடப்பிலே போடப்பட்டது. பல திட்டங்களை கிடப்பிலே போட்டு வைத்திருக்கிறார்கள். மக்களுக்கான வளர்ச்சி பணிகளை செய்வதில் இந்த அரசாங்கம் ஆர்வமாக இல்லை. ஆளுநர் மீது புறக்கணிக்கப்படுகிறது. கோவை மாவட்டம் புறக்கணிக்கப்படுகிறது. அது அவர் தான் நீங்கள் கேட்கணும். நாங்கள் வந்து அவர் வராததுக்கு வருத்தப்படுறோம். வந்து வந்தால் எங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.